கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாட்டில் இருக்க நாஸ்கா டெசர்ட் பகுதியில சில மம்மிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இவை கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல இருந்தே இந்த மம்மிகள் பற்றின பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது அவற்றை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோட ஜூன் மாத இறுதியில பெருவில் இருக்க நாஸ்கா டெசர்ட் பகுதியில் இருந்த ஒரு இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட மம்மிக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதா வெளி உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டுச்சு

நாஸ்கா இங்கதான் உலக புகழ் பெற்ற நாஸ்கா கோடுகள் அமைஞ்சிருக்கு இந்த கோடுகளை யாரு வரைஞ்சாங்க எப்போ எப்படி வரைஞ்சாங்க நீடிச்சிட்டு வருது இது தான் வரையப்பட்டிருக்கலாம்ன்றது பலரோட கருத்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மம்மி கண்டுபிடிக்கப்படுறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுற அதே சமயத்துல அது சம்பந்தமா பல கேள்விகளும் எழுப்பப்படுறது சகஜமான மம்மிகளுக்கு மூன்று விரல்கள் தான் விஷயம் தெரிய வந்தா பல கேள்விகள் வெளிவரது ஒரு சகஜமான விஷயம்தான் இங்க கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளோட கைகளையும் கால்களையும் மூன்று விரல்கள் தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அங்க கண்டுபிடிக்கப்பட்டதுலயே கொஞ்சம் பெரிய மம்மியோட தலை கொஞ்சம் நீண்டிருந்ததும் பல சந்தேகங்கள் உருவாக காரணமா இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே தெரிய வந்த உடனே இது ஏழியன்களோட மம்மிதான்னு பலரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள்லையும் பலர் ஈடுபட ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு நபர் ரஷ்யாவை சேர்ந்த கான்ஸ்டன்டின் கொரட்கோ இவரும் இன்னும் சில ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து கடந்த ஒரு வருஷமாவே இந்த மம்மிக்கல் பற்றின ஆராய்ச்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களோட சோதனைகள் பற்றிய அப்டேட்ஸையும் அப்பப்போ வெளியிட்டு தான் வந்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த மம்மிக்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடந்து வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மம்மிக்கள் சம்பந்தமா பல முரண்பாடான தகவல்களும் வெளிவந்த தான் இருந்துச்சு அதுல சில தகவல்கள் கொஞ்சம் யோசிக்க வச்சதுன்னு கூட சொல்லலாம் அப்படி வெளியான தகவல்கள்ல முக்கியமான சிலவற்றை இப்போ பார்க்கலாம் இந்த மம்மிக்கல் பற்றின செய்தி வெளியே தெரிய வந்ததுல இருந்தே இது ஒரு பல ஸ்கெப்டிக்ஸ் சொல்லி வந்தாங்க காரணம் இது பாக்குறதுக்கு செயற்கையா உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குன்றது அவங்களோட வாதம் அது மட்டும் இந்த மம்மிக்கல் எல்லாம் இறந்து போன பல மனிதர்களோட உடல் பாகங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான மம்மியா இருக்கலாம்னு ஒரு தகவலை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம அப்படி சேர்க்கப்பட்ட மனித உடல் பாகங்களை மறைப்பதற்காக இதன் மேல பிளாஸ்டர் பூசப்பட்டிருக்கலாம்னு ஒரு தகவலை சொன்னாங்க ஆனா இப்படி சொன்னவங்க யாருமே அந்த மம்மியை நேர்ல கூட பார்க்கலங்கிறது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வந்த நிலையில ஒரு குரூப் அந்த மம்மிக்களை நாங்க தான் செயற்கையா செஞ்சோன்னு கூட கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கிளைமுக்கு பின்னாடி அந்த குரூப் பத்தின எந்த ஒரு நியூஸுமே வெளியாகலன்றதும் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி பல விஷயங்களுக்கு நடுவுல தொடர்ந்து இந்த மம்மிக்கள் பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுல எக்ஸ்ரே சிடி டி பல சோதனைகளையும் மேற்கொண்டிருக்காங்க அப்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் எல்லாமே இந்த மம்மிக்கல் உண்மைதான்ற நிலைப்பாட்டுக்கு தான் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து விட்டு இருந்தாலும் இத பத்தின கான்ட்ரவர்சிங்கிறது குறையவே இல்ல எக்ஸ்ரே ரே சிடி ஸ்கேன் மாதிரியான சோதனைகளுக்கு அடுத்த கட்டமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட முடிவு செய்யப்பட்டு அதற்கான சாம்பிள்ஸும் சேகரிக்கப்பட்டுச்சு தொடர்ந்து அந்த சாம்பிள்ஸ் மிஸ்டர் பேரா அண்ட் மிஸ்டர் பேர் என்ற ஆராய்ச்சியாளர்களால டிஎன்ஏ டெஸ்டிங்கும் உள்ளாக்கப்பட்டுச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்டோட முடிவுகள் ஒரு ஆச்சரியமான தகவல்களை தான் வெளிக்கொண்டு வந்துச்சு இவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் முடிவுல பெருவுல கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகள் எல்லாமே ஏலியன்கள் இல்லைன்னு சொன்னாங்க அதே சமயத்துல இது மனிதர்களோடதும் இல்லைன்னு ஒரு முரண்பாடான முடிவு வெளியிட்டாங்க மிஸ்டர் மெரா அண்ட் பேரி ஆராய்ச்சியாளர்கள் காரணம் டிஎன்ஏ சோதனையில மம்மிக்கிலோட தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத டிஎன்ஏ சாதாரண மனிதர்களோட ஒத்துப்போவதாகவும் மீதமிருக்க ஒன்றரை சதவீத டிஎன்ஏ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயமும் அறிவிச்சாங்க இந்த டிஎன்ஏ ஒரு ஜெனெடிக் நியூட்டேஷனுக்கு உட்பட்டு அவங்களோட கருத்து அதே மாதிரி இது ஹியூமன்ஸோட ஒரு நியூ ஸ்பீசிஸா இருக்கலாமே தவிர இவை ஏலியன்களா இருக்க வாய்ப்பில்லைனும் தன்னோட கருத்தை வெளியிட்டாங்க இருந்தாலும் இந்த மம்மிக்கல் பற்றின ஆய்வுகள்ன்றது இப்ப வரைக்குமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இதற்கு பல சோதனைகளை ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா சமீபத்தில் கூட சில செய்திகள் வெளியிடப்பட்டுச்சு அப்படி என்ன வெளியிட்டாங்கன்னா பெருநாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிஸ் எல்லாமே டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா உண்மைதான் தெரிய வந்துருச்சு இல்லையா சோ அத தொடர்ந்து அவை என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படுற வரைக்குமே ஆய்வுகள் கண்டினியூ ஆக வாய்ப்பிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஒருவேளை பெருவில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளோட டிஎன்ஏக்கள் மனிதர்களோட ஒட்டு போகாம உண்மையாவே ஏலியன்களோட தான் இருந்திருந்தா இந்நேரம் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்ல அந்த டிஎன்ஏ மட்டும் ஏலியன்களோடதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அந்த விஷயமே வெளியே தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை இந்த நிகழ்வு சம்பந்தமான சில ஆர்டிக்கல் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தா படிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ